ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீபாஷ்யக்காரரின் 1000வது திருநக்ஷத்திர ஆண்டை தொடர்ந்து தற்போது சுவாமி தேசிகனின் 750வது திருநக்ஷத்திர ஆண்டினை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஸ்ரீ ராமானுஜரின் சம்பிரதாயத்திலே அவரின் அபராவதாரம் என்றும் ராமானுஜ தயா பாத்திரம் என்றும் போற்றப்படுபவர் நம் சுவாமி தேசிகன். இந்த ஆண்டிலே சுவாமி தேசிகனுக்கு பல வகையிலும் உற்சவங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இதில் ராமானுஜதயா என்ற அமைப்பு சுவாமி தேசிகனின் கிரந்தங்களில் உள்ள விசேஷ வைபவங்களை எடுத்து காண்பிப்பார் போல சுவாமி தேசிகனின் வார்த்தை வைபவங்கள் என்ற உபன்யாச தொடரை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த உபன்யாசங்கள் நாம் கேட்டு பயன்பெறும் வகையிலே வலைதளத்தில் பிரதிவாரம் வெளியிட்டு கொண்டும் வருகிறது. சுவாமி தேசிகன் வைஷ்ணவர்களின் நலனுக்காக பல நூல்களை சாதித்துள்ளார். அவர் சாதித்த காவிய கிரந்தங்கள் மற்றும் சார கிரந்தங்கள் பற்றிய உபன்யாசங்களை நாம் இதுவரை கேட்டோம். தற்போது ஸ்ரீ வைஷ்ணவ தர்மங்கள் என்ற தலைப்பிலே சுவாமி தேசிகன் அருளிய கிரந்தங்களை உபன்யாசங்களாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் இந்த வாரம் நாம் கேட்க இருப்பது ஆகார நியமம் பற்றிய உபன்யாசமாகும். ஆகார நியமம் என்பது உண்ணும் உணவு, உண்ணும் முறை, காலம், அளவு இவற்றை பற்றிய ஒரு தொகுப்பாகும். நமக்கு நல்ல உடல் வளம் மட்டும் போதாது, நல்ல மனம் தேவை, அதில் நல்ல பண்புகள் தேவை, நல்ல நேர்மையான அறிவு தேவை, இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நல்ல உணவு தேவை என்று நம் ஆச்சாரியர்கள் நினைத்தனர். அதிலும் குறிப்பாக சுவாமி தேசிகன் இதை பற்றி நிறைய தனது கிரந்தங்களிலே குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, ஆகார நியமம் என்ற ஒன்று தனி கிரந்தத்தையே அவர் சாதித்துள்ளார். உணவு பற்றி ஸ்ரீ தேசிகன் சாதித்த விஷயங்களாவை ஆகார நியமம் என்ற தமிழ் பிரபந்தம், ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்ற வடமொழி நூல், தாத்பரிய சந்திரிகா என்ற ஸ்ரீ கீதா பாஷ்யத்தின் உரை மற்றும் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம் என்ற மணிப்பிரவாள ரகசிய நூல். அது மட்டுமல்லாது, தான் ஆச்சாரியன் உபதேசித்த ஆகார நியமத்தை மட்டுமே கடைபிடித்து மோட்சத்திற்கு போன அஜகரன் என்பவரின் வரலாற்றையும் சுவாமி தேசிகன் கோடிட்டு காட்டியுள்ளார். நாம் சாப்பிடும் உணவு வெறும் உணவு அல்ல, இதனை பிரசாதம் என்று சொல்லுவார்கள். பிரசாதம் என்றால் பெருமானின் உகப்பினால் வந்த அனுகிரகம் என்று அர்த்தம். ஹரிக்கு நிவேதனம் பண்ணாமல் எதையும் சாப்பிடக்கூடாது என்று ஜயாக்கிய சமீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமாள், ஆச்சாரியன் இவர்களுக்கு நிவேதனம் பண்ணாத பொருள் சாப்பிடத்தக்கதல்ல என்று ஸ்ரீ சாத்வ சமீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் சாப்பிடும் உணவில் 3 வித தோஷம் இருக்கக்கூடும். அவை ஜாதி தோஷம், ஆசிரய தோஷம் மற்றும் நிமித்த தோஷம். அது மட்டுமல்லாது, உணவுப் பொருள்களில் 3 குணங்களும் உள்ளன, சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ். எனவே நாம் உண்ணும் உணவிலே எதில் சத்வம் அதிகமாக உள்ளது, எதில் ரஜஸ் உள்ளது, எதில் தமஸ் உள்ளது என்று அறிந்து சத்துவ உணவையே உட்கொள்ள வேண்டும். இந்த ஆகார நியமத்தை பற்றி முழுவதுமாக இங்கே சாதிக்க முடியாது என்றாலும் அதை சாரத்தை இங்கே நாம் கேட்கப் போகிறோம். இந்த உபன்யாசத்தை நமக்காக சாதிக்க இருப்பவர் நாவல்பாக்கம் ஸ்ரீ உ.வே. யக்ஞம் சுவாமி அவர்கள். இவர் பிரசித்தமாக எழுந்தருளியிருந்த நாவல்பாக்கம் ஸ்ரீமத் அக்னிஹோத்திர சோமயாஜி நாராயண தாத்தாரிய மகாதேசிகனின் திருப்பேரனார். நாவல்பாக்கம் ஸ்ரீ உ.வே. வரத தாத்தாரிய மகாதேசிகனின் திருக்குமாரர். ஸ்ரீமத் அக்னிஹோத்திரம் சுவாமியிடமே வேதம், சாஸ்திரம், சாகித்யம், இரகசிய அர்த்தங்கள் போன்றவற்றை முறைப்படி பயின்று தற்போது மகா வித்வானாக திகழ்கிறார். தனது ஆச்சாரியனின் அனுகிரகத்தால் தென் வடமொழிகளிலே நல்ல புலமை பெற்ற இவர் பெற்றதை பேணி வளர்த்து நம்மை போன்றோருக்கு உபயோகம் ஆகும்படி கட்டுரைகள் எழுதுவதும் உபன்யாசங்கள் சாதிப்பதும் போன்ற சம்பிரதாய கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, கணிதத்துறையிலும் மிகவும் அறிஞராக கருதப்படுபவர் இந்த சுவாமி. கணிதத்துறையிலே உலக அளவிலே டாக்டர் வி. கண்ணன் என்று அறியப்படுபவர் இந்த சுவாமி. இந்த சுவாமியின் வார்த்தைகளிலே சுவாமி தேசிகனின் வார்த்தை வைபவங்களில் ஒன்றான ஆகார நியமம் பற்றி நாம் இப்போது கேட்கலாம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. இப்பொழுது ஆகாரத்தில் இருக்கிற வரைமுறைகள், கட்டுப்பாடுகள் பற்றி. முதல்ல ஒரு ஸ்லோகம், ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராஷி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம்
ஆராதிதஹ ஜானனஹ ஆஹார சுத்யாத்யுபதிஷ்ய பாபதூர் நீஹார சூர்யோ மமயோ பவத்குருஹு ஸ்வாஹா வஷட்காரவதாம் சியோ முஹுஹு ப்ராஹாஸ்ரயேதம் விபுதம் மகீந்திரம். ஸ்ரீமதே நாராயண தாத்தாச்சார்ய மகாதேசிகாய நமஹ. ஆகாரத்திலே நமக்கு கட்டுப்பாடுகள் அவசியம் தேவை என்பது சுவாமி தேசிகனுடைய உபதேசங்களிலே முக்கியமானது. ஏனென்றால் நிறைய கிரந்தங்களிலே அதை பற்றி பேசுகிறார். அதற்காகவென்றே தமிழிலே ஆகார நியமம் என்று ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அது தவிர ஸ்ரீமத் ரகசியத்ரைசாரத்திலே, தாத்பரிய சந்திரிகையிலே, இன்னும் பல கிரந்தங்களிலே இந்த ஆகார நியமத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார். அதனாலே தேசிகனுடைய 750வது திருநட்சத்திர கொண்டாட்டத்திலே ஆகார வரைமுறைகளை பற்றி பேசாமல் அந்த உற்சவம் பூர்த்தி ஆகாது. ஆனால் எவ்வளவோ புண்ணியங்கள் பாபங்கள் இருக்கையிலே இந்த ஆகார கட்டுப்பாடு என்பது அவ்வளவு முக்கியமா என்று சில பேருக்கு தோணலாம். சில பேர் அடியேனையே கூட கேட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய பாவங்கள் பெரிய பெரிய புண்ணியங்கள் எல்லாம் இருக்க ஆகாரத்திலே வெங்காயம் சாப்பிடக்கூடாது, கள்ளு குடிக்கக்கூடாது இத்தியாதியான வியவஸ்தைகள் அவ்வளவு முக்கியமா என்ன என்று, முக்கியம் இல்லை என்று ஏன் சில பேருக்கு தோன்றுகிறது என்றால், மகா பாபங்கள் என்பவை கொலை, கொள்ளை, பெண்களை கெடுத்தல், அவை மகாபாபங்கள் என்று எல்லா தேசங்களிலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், எல்லா மதங்களிலேயும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆகாரத்திலே ஒரு வஸ்துவை சாப்பிடக்கூடாத வஸ்து என்று சாப்பிட்டால் அதற்காக மற்ற பல மதங்கள் அதை தவறாகவே கருதுவதில்லை. பல தேசங்களிலே இருக்கிற சட்டங்கள் இவன் இதை சாப்பிட்டு விட்டதனாலே கைது பண்ணுகிறேன் என்று பண்ணினதும் கிடையாது. அதனாலே நாம் பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்களிலே இந்த ஆகார வியவஸ்தைக்கு பங்கு சிறியதாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது என்பது முதல் கருத்து. முன்னே பேசினவர் பாப புண்ணியங்களுக்குள்ளே சங்கிரகமாக சொன்னால், எது பாபம் எது புண்ணியம் என்பதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்லோகார்த்தேன பிரபக்ஷாமி எதுக்தம் கிரந்த கோட்டிஷு என்ற வியாசர் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார். அதிலே பரபீடனம் என்பதுதான் பாபம், பர உபகாரம் என்பதுதான் புண்ணியம், சுருக்கம் முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டார். இந்த ஆகாரம் நாம் வியவஸ்தையை மீறி ஆகாரத்தை பண்ணினால் அதனாலே பரபீடனம் நடக்கிறதா, இல்லை சரியான ஆகாரத்தை சாப்பிடுவதனாலே பரோபகாரம் நடக்கிறதா, அதனாலே கிரந்த கோட்டியின் சுருக்கமாக வியாசர் சொன்னதிலேயும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக தெரியவில்லை. இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்று நினைக்க இடமிருக்கிறது. மற்ற சம்பிரதாயங்களில் அப்படிதான். ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்திலே பெரிய பாபங்கள் என்று எவை என்று கேட்டால், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, துராச்சாரம், துஸ்ஸகவாசம் என்று ஐந்தையும் சேர்த்து சொல்வது வழக்கம். அது எப்படி தெரியும்? கொலை கொள்ளை என்பவை மிகப்பெரிய குற்றங்கள் என்று எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். மற்ற இரண்டையும் சேர்த்தது எப்படி என்றால், நாம் குற்றங்களை வகைப்படுத்தி இருக்கிறோம் தாரதமியம், சில சின்ன குற்றங்கள் சில பெரிய குற்றங்கள் என்று. அந்த வகைப்படுத்தலிலும் கூட 5 குற்றங்கள் மிகப்பெரிய குற்றங்கள் என்று வைத்திருக்கிறோம். அவற்றுக்கு பஞ்ச மகாபாதகங்கள் என்று பெயர். அந்த 5
ஒவ்வொன்றும் இந்த ஒரு வகையை சேர்ந்தது. கொலையை சேர்ந்தது ஒரு மகாபாதகம், கொள்ளையை சேர்ந்தது இரண்டாவது மகாபாதகம், கற்பழிப்பை சேர்ந்தது மூன்றாவது மகாபாதகம், துராச்சாரத்தை சேர்ந்தது நாலாவது மகாபாதகம், துஸ்ஸஹவாசத்தை சேர்ந்தது ஐந்தாவது மகாபாதகம். அந்த கொலை என்பது குற்றமானாலும் அது எப்பொழுது மகாபாதகம் ஆகும் என்றால் அந்த கொலை குற்றத்திலேயே தாரதமியம் இருக்கிறது. கொசுவை கொல்லுகிறோம், ஈயை கொல்லுகிறோம், விலங்குகளை கொல்லுகிறோம், அது பல பருவாக்களில் அதனுடைய குற்றம் ஏறிக்கொண்டே போய் கொலையிலேயே மிக அதிக பாபத்தை கொடுக்கக்கூடிய கொலை எது என்று கேட்டால் பிரம்ம ஹத்யா என்பது. அது மகாபாதகத்திலே சேர்கிறது. மற்ற ஹத்தியைகள்லாம் பாதகங்கள் உபபாதகங்கள் என்பவற்றில் சேரும். அதேபோல கொள்ளை என்பதில் சற்று முன்கூட சொன்னார், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் ஒருவன் சாப்பிட்டானால் தேவதைகள் நமக்கு கொடுத்ததை அவர்களுக்கு திருப்பித் தராமல் தானே அனுபவித்தானால் அவன் திருடன் என்பதாலே இந்த ஆகார வியவஸ்தை கொள்ளையிலேயும் சேரும் என்று. கொள்ளையில் சேர்க்காமலே தனியாகவே கூட வைத்துக் கொள்ளலாம். கொள்ளையிலேயும் நிறைய தாரதமியங்கள் உண்டு. சின்னதாக திருடலாம். ஹரித ஸ்மிருதியிலே சொல்லுகிறார், ரொம்ப சொல்பமாக ஏதோ பக்கத்தாத்துக்காரங்கிட்ட திருடிட்டா வெக்கல் போகிற அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக, அதுக்கு பாவம் கூட கிடையாது என்று. அதுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு அளவுக்கு மேலே போனால் தான் பாவம் ஆரம்பிக்கிறது. அப்போது அதில் பெரிய பருவா எது கொள்ளையில என்றால் ஸ்வர்ணஸ்தேயம் என்பது. தங்க நகையை திருடினானால், தங்கத்தை திருடினானால் அது மகாபாதகமாகிறது. மூன்றாவதாக ஸ்திரீகளிடத்திலே தகாத வழியிலே நடப்பது என்பது குற்றம். அதிலே பெரிய பருவா எது என்றால் குரு தாராகமனம், தன்னுடைய ஆச்சாரியனுடைய பத்னியோடு அனுபவிப்பது என்பது மகாபாதகத்திலே சேருகிறது. அதற்கடுத்தது நாலாவது, இதுதான் இன்றைய தலைப்புக்கு, சுராபானம் என்பது. சாப்பிடுவதிலே எத்தனையோ வரைமுறைகள் இருக்கின்றன. எவ்வளவோ சாப்பிடக்கூடாது, வெள்ளை கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாது, சிவப்பு அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது, முருங்கைக்காயை சாப்பிடக்கூடாது என்று சின்ன சின்னவாக நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் சஹ்யம் ஓரளவுக்கு. மிகவும் அதிகமான பாபம் எதிலே என்றால் இந்த நாலாவது வகையிலே சுராபானம் என்பது, மத்தியபானம் சாராயம் கள்ளு குடித்தல் என்பது மகாபாதகத்திலே சேர்ந்திருக்கிறது. ஐந்தாவது சகவாசம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். துர்ஜனங்களோடு சேரக்கூடாது, துஷ்டனோடு சேர்ந்தால் உனக்கு குற்றம் உண்டு. அது கீழ்ப்பருவா. அதிலே பெரிய பருவா என்ன என்றால் இந்த மகாபாதகங்கள் பண்ணினவர்களோடு சேர்கிறோமே அது ஐந்தாவது மகாபாதகம். இப்படி ஐந்து மகாபாதகங்களை ஸ்மிருதிகள் ஏககண்டமாக சொல்கின்றன. ஏககண்டம் என்றால் மனுஸ்மிருதி இருக்கிறது, பராசர ஸ்மிருதி இருக்கிறது, இவையெல்லாம் நம்முடைய கலி காலத்துக்கு ஏற்ற ஸ்மிருதிகள், யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி இதெல்லாம். இதில் ஐந்து மகாபாதகங்கள் எவை என்பதிலே அபிப்பிராய பேதம் கிடையாது. வரிசைப்படுத்துதலே மனுஸ்மிருதி வந்து பிரம்மஹத்யா சுராபானம் என்று பிரம்மஹத்யாவை முதலிலும் சுராபானத்தை இரண்டாவதாகவும் சொல்கிறது. அந்த வரிசை கிரமம் நமக்கு முக்கியமில்லை. ஐந்துமே மகாபாதகங்கள் தான். ஸ்தேயம் குரு குருவங்கநாகமஹா என்று இப்படி பஞ்சமகாபாதகங்களிலே சேர்ந்து விட்டபடியாலே சுராபானம் என்பது, அந்த வகையிலே சேர்ந்ததினாலே மற்ற ஆகார வர முறைகள் என்பது. நம்முடைய ஸ்ருதி ஸ்மிருதிக்காரர்களுக்கு ஆகார வியவஸ்தை என்பது மிகவும் முக்கியம். எப்படி கொலை கொள்ளையெல்லாம் பெருங்குற்றமோ அதே மாதிரி ஆகார வரம்பை மீறுதலும் பெருங்குற்றம் என்று அவர்களுடைய அபிப்பிராயம் என்று நமக்கு தெரிகிறது. சனாதன தர்மத்திலே வைதிக தர்மத்திலே ஆகார வியவஸ்தைக்கு அவ்வளவு அதிகமான முக்கியத்துவம் உண்டு. இதற்கு மேலும் ஒரு சந்தேகம் வரலாம். ஞானம் பக்தி என்று எத்தனையோ சரணாகதி
உயர்ந்த கர்மாக்களை சொல்கிறோமே, இந்த ஆகார வியவஸ்தையோடு இருப்பது என்பது அவற்றுக்கு சமமாக ஆகுமா என்ன? ஞானம் மிகவும் உயர்ந்தது. ஆகாரத்திலே எதற்காக இவ்வளவு வியவஸ்தைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் சுத்திக்காக என்று சொல்கிறார்கள். என்ன சுத்தி என்றால் மனசுத்தி உள்பட சரீர சுத்தி தெரிந்தது. ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி சத்வசுத்தௌ த்ருவா ஸ்மிருதிஹி என்று உபனிஷத்தை சொல்கிறது. அதனாலே நமக்கு பக்தி த்ருவா ஸ்மிருதி என்றது அங்கே பக்தி, பக்தி யோகம் நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு தேவையான சுத்தியை இந்த ஆகார சுத்தி தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலே இது முக்கியம் என்று. ஆனால் ஞானம் என்று ஒன்று இருக்கிறதே, அது மிகவும் பரிசுத்தமானது, பரிசுத்தியை நமக்கும் ஏற்படுத்தி தருவது என்று பகவத்கீதையிலே கண்ணன் திருவாக்கே ஒன்று, நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக திருஷ்யதே என்றெல்லாம். அப்படி ஒருவன் ஞானத்தினாலே, ஞானம் என்கிற அக்னியினாலே கர்மத்தை கூட கொளுத்தி விட முடியும் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அப்படி ஞானத்தினாலே ஒருவன் சிறந்து விட்டானானால் அவனுக்கு அந்த அளவுக்கு இந்த ஆகார வியவஸ்தைகள் எல்லாம் தேவையா என்று கேட்டுக்கொண்டவர்களும் உண்டு. அது பற்றி மனு என்கிற மகர்ஷியிடம் சில பேர் சந்தேகமும் கேட்டார்கள். ஸ்மிருதியிலே ஆகாரத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அவர். அவர் தன்னுடைய தீர்ப்பை சொல்லுகிறார். இரண்டு பேர் இருக்கிறார்கள், ஒருத்தர் மகாஜானி வித்வான் பண்டிதர், வேதங்களை எல்லாம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணினவர், ஆனால் அனுஷ்டானத்திலே கொஞ்சம் லோபம் உண்டு, பல இடங்களிலே சாப்பிட்டு விடுவார். இன்னொரு சுவாமி, அவர் வேதத்தை அத்தியனம் கூட பூர்த்தி பண்ணவில்லை, சந்தியாவந்தனம் மாத்திரம் பண்ணுவார், அதற்கு மேலே அவருக்கு கர்மானுஷ்டானமும் பெரிதாக கிடையாது. ஆனால் ஆகார மறைமுறைகளிலே துளியும் பிசகில்லாமல் பராண்ண நியமம் முதலியவற்றை எல்லாம் கூட வைத்துக்கொண்டு ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே அனுமதமான அந்த ஆகாரத்தை மட்டும் உட்கொண்டு வருகிறார். இந்த ரெண்டு சுவாமிகளிலே யாருக்கு பொது ஜனமான நான் அதிக மதிப்பு தர வேண்டும்? மிகவும் வித்வானாக இருந்தும் சற்று ஆகார நியமத்திலே லோபம் உள்ளவர் ஒருவர், வைதுஷ்யத்திலே லோபம் பெற்றுக்கொண்டு ஆனால் ஆச்சாரத்திலேயும் ஆகாராதி நியமங்களிலேயும் பூர்ணமாக கடைபிடிப்பவர் ஒருவர், இப்படி இரண்டு பேர் இருந்தால் இவரில் யாருக்கு பொதுமக்களுடைய மதிப்பு ராஜாக்களுடைய சம்மானம் இதெல்லாம் தகும் என்று கேள்வி. அப்பொழுது மனுஸ்மிருதியிலே எழுதுகிறார், சாவித்ரி சாரமாத்ரோபி. ஒருவன் சாவித்ரி என்று காயத்ரி மந்திரத்துக்கு பேர், அதனாலே சாரம் அதை மாத்திரம்தான் பலமாக வைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வேறு பலம் கிடையாது, ஞான பலம் கிடையாது, தப்போ பலம் கிடையாது, கர்ம பலம் கிடையாது, சாவித்ரி சாரம் மாத்திரம் உண்டு, காயத்ரியினாலே பிறந்த பலம் மட்டும்தான் இவனுக்கு இருக்கிறது, சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் வரம் விப்ரசுயந்திரிதஹ, நல்ல யந்திரணம் பண்ணிக்கொண்டு கட்டுப்பாடுகளுடன் நெறியில் வாழ்ந்தானால் அந்த பிராமணன் வரம், அவன் சிரேஷ்டன். இன்னொரு பிராமணன் இருக்கிறான், நாயந்திரிதஸ்திரிவேதோபி. ஒரு வேதம் இல்லை, மூணு வேதமும், வேதபாஷ்யாதிகளோடு கூட அனூச்சானனாக இருக்கிறான் ஸ்ரோத்ரியன். ஆனால் நயந்திரித, கொஞ்சம் சாப்பாடு முதலியவற்றிலே கட்டுப்பாடு கிடையாது. சாப்பாடு என்று எங்கே இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் என்றால் நாலாவது பாதத்திலே இருக்கிறது. சர்வாஷி சர்வ விக்ரயி, சர்வாசி என்றால் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவான், சர்வ விக்ரயி என்றால் எதை வேண்டுமானாலும் விற்பான். தன்னுடைய நெறிகளை பிராமணியத்தை பாதிவிரத்தியத்தை இதெல்லாம் கூட பணமாக காசுக்கு விற்கக்கூடியவன், அதுதான் சர்வ விக்ரயி. ச
சர்வாசி எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவான். அதில் சாப்பாடில் யார் யாரிடமிருந்து வந்த சாப்பாடு எப்படிப்பட்டது அதெல்லாம் விசாரிப்பதில்லை. ஆனால் பெரிய வித்வான் இப்படி இருந்தால் ந அயந்திரிதஸ்திரிவேதோபி, அவன் மூணு வேதத்தையும் கரைத்து குடித்திருந்தாலும் அவன் உயர்ந்தவன் கிடையாது என்று தன்னுடைய நிர்ணயத்தை மனு ஸ்மிருதியிலே சொல்லிவிட்டான். மனு என்றால் மிகவும் உயர்ந்த மகர்ஷி. மனு சொல்லிவிட்டால் அதற்கு மேல் மற்ற ஸ்மிருதிகளுக்கு இல்லாத சிறப்பு மனு ஸ்மிருதிக்கு உண்டு. வேதமே கூட மனுவை போற்றும். மனு என்பது ஒரு பதவி பெயர் மாதிரி. இந்த மனுவுக்கு முன்னே வேறு ஒரு மனு இருந்தால் வைவஸ்வத மனு, சுவாயம்பு மனு என்று நிறைய அந்த மனுக்களை பற்றி வேதமே கூட போற்றும். யத்வை கிஞ்ச மனு மனுஹு அவததி தத்பேஷஜம் என்று, மனு சொல்லிவிட்டால் உனக்கு மருந்து என்று எடுத்துக்கொள் என்று வேதம் போதிக்கிறது. அந்த மனு என்ன சொன்னார், இந்த சர்வாசி சர்வ விக்ரியாயிருப்பவன் எவ்வளவுதான் பாண்டித்யம் ஞானம் எல்லாம் பெற்றிருந்தாலும் அவனுக்கு மதிப்பு தராதே. ஆகாரத்திலே நியமம் எவன் நன்றாக கொண்டிருக்கிறானோ அவன் சந்தியாவந்தன மாத்திரம்தான் பண்ணுகிறான், வேறு ஒன்றும் பண்ணவில்லை என்றாலும் அவனுக்கே மதிப்பு கொடு என்று ஸ்மிருதியிலே ஸ்பஷ்டமாக எழுதி வைத்து விட்டார். அதனாலே ஞானத்தை விட ஆகார நியமம் முக்கியமில்லையோ என்று தற்காலத்திலே சில பேர் மருள்வதற்கு நன்றாக நிச்சிதமான தீர்ப்பு மனுஸ்மிருதியிலே இருக்கிறது. இதுதான் முக்கியம், ஆகார கட்டுப்பாடு தான் முக்கியம், ஞானாதிகள் கொஞ்சம் குறைந்தாலும் பரவாயில்லை என்று. அதற்கும் மேலே ஒரு சந்தேகம் வருகிறது, பக்தி யோகம் பண்ணுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள், அந்த பக்தி யோகம் பண்ணுபவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொள்ளலாம் என்பது போல வேத வசனங்களே இருக்கின்றன. பக்தி யோகத்திலே ஒருவன் ஒரு காஷ்டையை அடைந்து விட்டானால் அவனுக்கு ஏவம் விதி நகிஞ்சன அனன்னம் பவதி என்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்தை. இந்த அளவுக்கு உபாசனம் பண்ணினவனுக்கு பிராணவித்யா என்று ஒன்றில் நகிஞ்சன அனன்னம் பவதி, சாப்பிடக்கூடாத வஸ்து என்று ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அவன் அந்த நிலையை தாண்டிவிட்டான். எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ற அர்த்தம் அதுக்கு கிடைக்கிறது. அப்படி ஒரு பக்தியிலே முதிர்ந்தவர்களுக்கு இந்த ஆகார வியவஸ்தையெல்லாம் தேவை இல்லை என்று வேதமே சொல்லிவிட்டால் வேதத்துக்கு மேலே எங்கே நாம் வேறு யாரை போய் கேட்க வேண்டும். அதனாலே பிரம்மனிஷ்டனுக்கு பிரம்மஜானிக்கு இந்த ஆகார நியமங்கள் அவ்வளவாக தேவையில்லை என்று தெரிகிறது என்று. இதை பற்றிய விசாரம் பாதராயணருடைய பிரம்மசூத்திரத்திலேயே இருக்கிறது. சர்வாநானுமத்தி அதிகரணம் என்று ஒன்று, சர்வ அன்ன அனுமதி பற்றிய அதிகரணம். இந்த விஷயம்தான் பக்தி யோகத்திலே முதிர்ச்சியை அடைந்தவனுக்கு சர்வ அன்னமும் அனுமதம் அப்படின்னு வேதத்தில் வாக்கியம் இருக்கிறது. அதை பற்றின விசாரம்தான் அந்த அதிகரணத்திலே நடக்கிறது. எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்றுதான் அர்த்தமா என்று விசாரம். அங்கே ஒரு கதையை எடுக்கிறார்கள். சாக்ராயணராக உஷஸ்தி என்று ஒரு ரிஷி இருந்தார். சக்ராயணருடைய குமாரர் சாக்ராயணர், அவர் பெயர் உஷஸ்தி என்று பெயர். ஒரு சமயத்திலே ஆகாரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது தேசத்திலே. சில சமயத்திலே க்ஷாமம் அதாவது பஞ்சத்தினாலே அது ஏற்படும். ஆனால் இந்த கதையிலே அதுக்கு நேர் எதிராக ஒரு அதிவிருஷ்டியினாலே கல் மழை பெய்து மழை அதிகமாக போனதினாலே உணவு கிடைக்காமல் போய்விட்டது. அவர் பல நாட்கள் பட்டினி கிடந்து அவரும் அவருடைய பத்தினியுமாக உணவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு யானைப்பாகனுடைய வீடு வருகிறது. அங்கே வந்து இவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அவன் சொல்கிறான், என்னிடம் கொஞ்சம் கொள்ளு என்கிற தானியம், சம்ஸ்கிருதத்திலே குல்மாஷா என்று எழுதுகிறார்கள், குல்மாஷம் என்கிற தானியம் கொஞ்சம், அதுவும் சாப்பிட்டு மிகுந்தது இருக்கிறது. அவன் யானைப்பாகனாக இருந்தாலும் கூட அவனுக்கு விருந்தோம்பல் பண்பு தெரிந்திருந்தபடியினாலே உங்களுக்கு இது தேவை பரவாயில்லை,
என்று தோன்றினால் இது அவ்வளவு சாக்கியமில்லை தான். வஸ்துவும் சாக்கியமில்லை, அது இருக்கிற ஸ்திதியும் சாக்கியமில்லை. இதுக்கு ரெண்டு விதமான தோஷங்கள் சொல்வார்கள். உணவுக்கு மூன்று விதமான தோஷங்கள் உண்டு என்று எழுதினார் ராமானுஜர். ஜாதி தோஷம், ஆசிரய தோஷம், நிமித்த தோஷம் என்று. ஜாதி தோஷம் என்றால் சில வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது, அதில் கொள்ளும் அடங்கினது தான். கொள்ளுங்கிற வஸ்துவையே சாப்பிடக்கூடாது. ஆசிரய தோஷம் என்றால் அதை கொடுக்கிறவன் யார் என்று பார்க்க வேண்டும். யானைப்பாகனிடம் போய் ஒரு அன்னத்தை வாங்கி சாப்பிட வேண்டுமா, அது ஆசிரய தோஷமும் வந்துவிட்டது. நிமித்த தோஷம் என்றால் அவன் என்ன சொல்கிறான், இது சாப்பிட்ட மிச்சம் என்கிறான், அதனாலே அதற்கு நிமித்த தோஷமும் வந்துவிட்டது. இப்படி ஜாத்தியாசிரய நிமித்த தோஷங்கள் மூன்றும் கொண்டதான ஒரு வஸ்துவை இந்த பிரம்மவித்தான உஷஸ்தி என்பவர், அவன் அந்த தோஷங்களை தெரிவித்த பிறகும் கூட பரவாயில்லை எனக்கு உயிரே போகும் போல இருக்கிறது, இந்த தோஷங்களெல்லாம் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் அந்த குல்மாஷத்தை கொடு என்று கேட்டு யாச்சித்து தானும் கொஞ்சம் சாப்பிட்டு தன் மனைவிக்கும் கொடுக்கிறார். அதாவது ஆகார கட்டுப்பாடை மீறுகிறார். பிறகு அந்த கதை தொடர்கிறது. அவன் ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்கிறான், கொள்ளு சாப்பிடுங்கள், ஜலம் சாப்பிடுங்கள். அவர் வந்து, என்ன நீ எனக்கு தீர்த்தம் தருகிறாயா, உன்னுடைய ஜலத்தை நான் எப்படி வாங்கி சாப்பிடுவேன் என்கிறார். அவன் கேட்டான், இப்பொழுதுதானே என்னுடைய கொள்ளை வாங்கி சாப்பிட்டீர்கள், இந்த தீர்த்தத்தை ஏன் மறுக்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு உயிர் போய்விடும் போல இருந்தது, அதனாலே கொள்ளை சாப்பிட்டேன், எனக்கு உயிர் வந்துவிட்டது. இப்பொழுது உயிர் போகும் போல அபாய நிலை இல்லை, நான் மறுபடியும் ஆகார வியவஸ்தைக்கு வந்தாக வேண்டும், உன்னுடைய தீர்த்தத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி கொஞ்சம் மீதி இருந்த கொள்ளை தன்னுடைய உத்தரீகத்தில் எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். நாளைக்குள்ளே நல்ல ஆகாரம் கிடைத்தால் நல்லது, இல்லை என்றால் மறுபடியும் உயிர் போகும் தருவாய் ஏற்பட்டால் இந்த கொள்ளை சாப்பிடும். அப்படிதான் ஏற்பட்டது, மறுபடியும் கொள்ளை சாப்பிட்டார் அவர். அந்த கதையிலிருந்து என்ன காண்பித்தா, பிராணாத்தியம் அதாவது உயிரே போகும் தருவாய் அந்த நிலை ஏற்பட்டதானால் ஆகார வியவஸ்தைகளை எல்லாம் இந்த பக்தி யோகத்திலே முதிர்ந்தவன் நிச்சயமாக தளர்த்தி கொள்ளலாம். எல்லாருமே கூட பிராண சங்கடம் நேரும் பொழுது ஆகார நியமத்தை குறைத்து கொண்டால் பரவாயில்லை, ஆனால் பிராணாபத்தி நேராத போது எந்த விதமான ஜாதி துஷ்டமோ ஆசிரிய துஷ்டமோ நிமித்த துஷ்டமோ ஆன அன்னத்தை சாப்பிடக்கூடாது என்று காண்பிக்கிறார். சர்வாநானுமதிஷ்ட பிராணாத்தியே தத்தர்சனாதி என்று சூத்திரம் எழுதுகிறார் பிரம்மசூத்திரம். சர்வ அன்ன அனுமதி சொல்லியிருக்கிறதே சாந்தோக்கிய உபனிஷத்திலே, அது கூட பிராணாத்தியே, அவன் எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்றால் இருக்கிற வரம்புகளுக்கு உட்பட்டுத்தான் வாழ வேண்டும், ஆனால் முடியாமல் போயிற்றானால் அதை தளர்த்தி கொள்ளலாம் என்ற அர்த்தத்தில் தான் அங்கு வந்திருக்கிறது என்று அங்கே நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார்கள் பாஷ்யக்காரர்கள். எல்லா பாஷ்யக்காரர்களும் அதில் ஐக்கமத்தியம் உண்டு, இதில் சங்கர ராமானுஜ பேதம் எல்லாம் கிடையாது. அதனாலே பக்தி யோகத்திலே சிறந்தவர்களுக்கு கூட இந்த ஆகார வியவஸ்தை அவசியம்தான் என்று தெரிகிறது. ஆகையாலே அவன் ஞானியாயிருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் அவசியம். அப்பொழுதும் கூட சில பேருக்கு சந்தேகம் வருகிறது, சில புராணங்களிலே பாகவதர்களை மிகவும் உயர்த்தி பேசுகிற சந்தர்ப்பங்களிலே மகாபாகவதர்களாக இருப்பவர்கள் பகவானிடத்திலேயே தன் கர்மாக்கள் மொத்தத்தையும் அர்ப்பணித்து கொண்டவர்கள், அவர்களுக்கு ஒரு பாவனத்துவம் வருகிறது, அவர்கள் தொட்டதெல்லாம் சுத்தமாக போகிறது என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. தத் ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி என்று அந்த ஸ்லோகம் முடிகிறது. அது அத்தகைய உயர்ந்த பாகவதனாலே ஸ்பிருஷ்டம் தொடப்பட்ட அகிலம் எல்லா வஸ்துவுமே சுகி சுத்தமாகி விடுகிறது என்று.
பிற்காலத்திலே தேசிகர் ராமானுஜர் வாழ்ந்த இடைப்பட்ட காலத்திலே சில பேர் இந்த பாகவத மகிமை பற்றிய ஸ்லோகத்தை தங்களுடைய துராச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இதை பெரிய பாகவதருடைய கரஸ்பர்சத்தை பெற்றுக்கொண்டு நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்ல பேச ஆரம்பித்தார்கள். அதை எதிர்த்து பேசினால் பாகவத நிந்தையாகும், அல்லது அந்த புராண ஸ்லோகத்திலே அவிஸ்வாசத்தை தெரிவித்ததாகும். அந்த நிலையிலே சுவாமி தேசிகன் பிரபாவ வியவஸ்தா அதிகாரம் என்று எழுதினார். பிரபாவங்கள் இருக்கிறது, ஆனால் பிரபாவங்களுக்கும் ஒரு வியவஸ்தை இருக்கிறது. சில பிரபாவத்தை அதியாக சொல்லிக்கொண்டு நான் எதை வேண்டுமானாலும் பண்ணலாம். நான் சரணாகதி அனுஷ்டித்து விட்டேன், இது ஒரு வாதம். சரணாகதி அனுஷ்டித்தவர்களுக்கு மோட்சத்திலே சம்சயம் கிடையாது, நிச்சயமாக மோட்சம் உண்டு. அப்படியானால் எதற்காக வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டால் என்னாகும்? இந்த சரணாகதி பலிக்காமல் போகாது, இந்த சரீராவசானத்திலே மோட்சம் கிடைக்கப் போகிறது, பலனிலே வைஷமியம் கிடையாது. மாத்வர்கள் சில பேர் ஆனந்த தாரதமியம் என்று சொன்னார்கள். நீ தவறு பண்ணினாயானால் மோட்சானந்தத்திலே கூட உனக்கு கொஞ்சம் குறைவு வரும், இன்னொருத்தருக்கு மோட்சானந்தம் அதிகம் வரும் என்று. நம்முடைய சம்பிரதாயத்திலே அதையும் சொல்லவில்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆனந்தம்தான் வரப்போகிறது. அதனாலே வெங்காயம் சாப்பிடுவது என்று ஒரு உபலட்சணம் தான். ஆகார நியமங்களை தளர்த்தி கொண்டு சௌகரியப்படி வாழ்ந்து விட்டதனாலே என்ன ஆகும், தவறில்லையே என்ற வாதங்கள் கிளம்பின. அதற்காகத்தான் இந்த பிரபாவ வியவஸ்தா அதிகாரமே ஏற்பட்டது. அதிலே சுவாமி தேசிகன் பண்ணுகிற நிர்ணயம், சரணாகதிக்கு பிறகும் கூட நாம் சாஸ்திரிய நியமங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த நியமங்களிலிருந்து வழுவல் ஏற்பட்டால் அந்த அபராதங்களுக்கான பிராயஷ்சித்தங்களை பண்ணி கொள்ளத்தான் வேண்டும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நாம் பண்ணுகிற கைங்கரியங்களெல்லாம் அந்த பலனை எதிர்பார்த்து பண்ணுவதாயிருந்தால் உன் கேள்வி பொருந்தும், நான் சாப்பிட்டால் என்ன என்று. நாம் சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுவதெல்லாம் அதனால் வரக்கூடிய பலனுக்காக இல்லை, அதெல்லாம் பகவத் கைங்கரியமாக பகவத் பிரீத்தியர்த்தமாக நாம் ஆனுகூல்ய சங்கல்பம் பண்ணி கொண்டோமே, அதுக்கு ஸ்மாரகமாக நாம் சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாக வேண்டும். ஆகார நியமங்களை வைத்து கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த சமயத்திலே ஆகார நியமங்கள் என்ன என்று நிறைய பட்டியல் போடுகிறார். ஏகாதசியிலே சாப்பிடக்கூடாது, ராத்திரியிலே எள்ளு சாப்பிடக்கூடாது, இத்தியாதிகளாக பெரிய நிறைய இருக்கு விஷயங்கள். இந்த சுவாமி தேசிகன் பிரமாணபூர்வகமாக காண்பிக்கிற விஷயங்கள், பிரமாண ஸ்லோகங்களை எல்லாம் ஸ்மிருதிகளிலிருந்து மேற்கோள் காட்டி காண்பிக்கிற விஷயங்கள். இதே ராமானுஜதயா இதற்கு முன் வெளியிட்டிருக்கிற புஸ்தகம் ஸ்ரீ வைஷ்ணவ நெறிகள் என்கிற வாசுதேவனுடைய புஸ்தகத்திலே 10 பக்கம் இருக்கிறது. இந்த ஆகார நியமங்கள் என்னென்ன சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார் என்று, அவ்வளவு முக்கியமானது இது. சரணாகதி பண்ணிக்கொண்டாலும் இதிலிருந்து விடுபட முடியாது, வியவஸ்தை வேண்டும், தேவைதான். ஞானியாக இருந்தாலும் தேவைதான். பக்தி யோகத்திலே முதிர்ந்திருந்தாலும் இந்த ஆகார வியவஸ்தை என்கிற சாஸ்திரத்திலிருந்து நாம் மீற முடியாது. இதுக்கு முன் பேசினவர் பேசினார், மனிஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கையேத் என்று பிராட்டி பேசியிருக்கிறாள் என்றும், ஆஜ்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவகா என்று பெருமாளே பேசியிருக்கிறார் என்றும், சாஸ்திராதி லங்கனம் பண்ணுபவர்களை பெருமாள் துரோகியாக கருதுகிறார், பிராட்டி புத்தி இல்லாதவனாக கருதுகிறாள் என்று அவர் காண்பித்தார். அது இதற்கும் பொருந்தும். மத் பக்தோபி என்று சொன்னபடியினாலே பக்தி பிரபத்தியை இந்த உபாயங்களை அனுஷ்டித்தவர்கள் கூட துரோகியாக ஆகக்கூடாது பெருமாளுக்கு. அவருக்கு பிரீத்தியான கைங்கரியங்களைத்தான் பண்ண வேண்டும் என்றிருப்பதாலே இந்த ஆகார வியவஸ்தைகளுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது ஆகார வியவஸ்தையிலேயும் தாரதமியம் உண்டு. எப்படி பஞ்சமகா பாதகங்கள் கொலை கொள்ளை முதலியவற்றெல்லாம் சின்னது பெருசு என்று இருக்கிறதோ, அதே மாதிரி ஆகார வியவஸ்தை மீறுதல் என்கிற பாபத்திலேயும் சிலது சின்ன பாபங்கள் சிலது பெரிய பாபங்கள் என்று உண்டு. ஏற்கனவே சுராபானம் என்பதை
பெரிய பாபம், அது மகாபாதகத்திலே சேரும் என்று பார்த்தாயிற்று. அதற்கு அடுத்தபடியாக ஆகார வியவஸ்தையிலே ரொம்ப பெரிசான பாபம் எது என்று தெரிந்து கொண்டால் அதை மாத்திரமாவது வர்ஜனம் பண்ணினால் இந்த சின்ன சின்ன பாபங்கள்லாம் போனா போகிறதுன்னு விட்டது. அதுக்காக என்னென்ன வர்ஜியமான ஆகாரங்கள் அன்னங்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றால், ஒன்று மால் அமுது செய்யாமல் வந்தவெல்லாம் திருமாலுக்கு நிவேதனம் பண்ணாமல் வந்த வஸ்து எது இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு வர்ஜனீயங்களான வர்ஜியங்களானது. அதை சாப்பிட்டால் அநிவேதித அன்ன அசனம் என்கிற பாபம் வரும். அது ஒன்று. இரண்டாவது, சாப்பிடும் பொழுது பக்கத்திலே யார் இருக்கிறார்கள், யாரோடு கூட சாப்பிடுகிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். சில பேருக்கு அபாங்கேயர்கள் என்று பெயர், பங்கிக்கு தகாதவர்கள் என்று. அவர்கள் ஜாதியினாலே குறைபட்டிருக்கலாம், அல்லது நம்முடைய ஜாதியிலே இருந்தும் கூட அபாங்கேயர்களாக போயிருக்கலாம். அந்த அபாந்தேய சகபோஜனம் பண்ணினால் அதற்கு பிராயஷ்சித்தமாக பிரம்மகூர்ச்ச பஞ்சகவ்ய பிராசனம் விதித்திருக்கிறது. மூன்றாவது உச்சிஷ்டம், அதாவது எச்சில் என்கிறவத்து. எச்சில் என்பது அதிலேயும் எச்சிலேயும் தாரதமியம் இருக்கிறது. ஒருத்தர் உண்டு மிகுந்தது, உண்டு அவர் உண்ட பாத்திரத்திலே மிகுந்தது, அல்லது அவர் உண்டு அடுத்ததொரு பாத்திரத்திலே மிச்சமாக மிகுந்தது. இது கூட சில பேருடைய எச்சில் தான் சாப்பிடலாம், சில பேருடைய சேஷம் தான் சாப்பிடலாம், சில பேருடைய சேஷம் சாப்பிடக்கூடாது என்ற வரைமுறை உண்டு. நாலாவது, கீழோருக்கு சொந்தமான அன்னம். சொந்தமான என்றால் நம்மை சில பேர் முனுஸ்மிருதியிலே ராஜாண்ணம் சூத்ரான்னம் என்று சில பட்டியல் இருக்கிறது. அந்த அன்னங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமானது என்ற காரணத்தினாலேயே நமக்கு வர்ஜியம். ராஜாண்ணம் தேஜஸை அபகரித்துவிடும், சூத்ரான்னம் பிரம்மவர்க்கஸை அபகரித்துவிடும் என்று அந்த பட்டியல் போகிறது. அவையெல்லாம் நிஷித்தங்கள். நாலாவது, இப்படி ராஜா சூத்ரன் முதலியவற்றில் சேராமல் நம் போலவே நம் ஜாத்தியிலே ஒருவர் இருந்தார் கூட, அவர் ஊழல் மிக்கவராக இருந்தால், அந்நியாயமாக பணத்தை சம்பாதித்து அதனாலே அவர் நமக்கு உணவிட்டாரானால் அது அசாதுக்களுடைய சொத்து, அது நமக்கு கூடாது. மனுஸ்மிருதியும் சொல்கிறது, நாம் பிரதி தினமும் பண்ணி வருகிற மாத்தியான்மிகத்திலேயும் என்மயா புக்தம் அசாதூனாம் பாபேப்யஸ்ச பிரதிக்ரஹா என்று ஒரு மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை சாப்பிடுகிறோம், அந்த தீர்த்தம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும், நான் அசாதுக்களுடைய வஸ்துவை சாப்பிட்டிருந்தேனானால் அது என்னை காப்பாற்றட்டும், அந்த பாபத்திலிருந்து சுத்தி ஏற்படுத்தட்டும் என்று. அதற்கடுத்தது, நிஷித்தங்களான சில வஸ்துக்கள், அவற்றை வஸ்துக்களை ஜாதி துஷ்டங்கள் என்று சொல்வார்கள். அதிலே சேர்ந்தவை தான் சற்று முன் சொன்ன வெள்ளை கத்தாரி, கத்தரி, முருங்கைக்காய், வெங்காயம் முதலியவை. ஸ்மிருதிகள் எவற்றை பெயரிட்டு நிஷித்தம் என்று சொல்லியிருக்கின்றனவோ அவற்றை தவிர்த்தே ஆக வேண்டும். அது அடுத்த வகையில் சேர்ந்தது. இன்னும் ஒரு சாப்பிடக்கூடாத வஸ்து எது என்றால் கிரீதா அன்னம் என்பது. கிரீதா அன்னம் என்றால் விலைக்கு வாங்கின உணவு. அந்த உணவுக்கான விலையை நாம் கொடுத்து அந்த உணவை நாம் பெற்றுக்கொண்டால் விலைக்கு உணவை விற்றவனுக்கும் பாபம், அந்த உணவை விலைக்கு வாங்கி கொண்டால் அந்த உணவு சாப்பிடக்கூடாத உணவாகிறது, அதை சாப்பிடுகிறவனுக்கும் பாபம். இந்த மாதிரியாக நிறைய சொல்லுக்கணும், மொத்தத்தையும் சொல்லி மாளாது. இவ்வளவு தோஷங்களையும் சேர்த்து உதாரணமாக பரிசேச்சனம் பண்ணாமலே சாப்பிடுவது. பரிசேச்சனம் என்பதிலே புரோக்ஷணம், அந்தர்யாமி நிவேதனம், பரிசேச்சனம், பெருமாள் தீர்த்தம், ஆபோஷணம், இதெல்லாம் அடங்கியிருக்கிறது.
அது அந்த மாதிரியாக எதையுமே பண்ணாமல் அன்னத்தை எடுத்து நேராகவே ஒருத்தன் சாப்பிட போய்விட்டானால் அது தோஷம். நாம் சாப்பிடுகிற அன்னம் யஜ்ஞசிஷ்டமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவன் பாவத்தையே தான் அன்னம் என்று நினைத்து கொண்டு உருட்டி உருட்டி முழுங்கி கொண்டிருக்கிறான் என்கிறார் கிருஷ்ணர். தேத்வகம் புஞ்சதே பாபா, யஜ்ஞசிஷ்டத்தை மாத்திரம்தான் சாப்பிட வேண்டும். இவ்வளவு வரைமுறைகள் இருக்கின்றனவே, இத்தனையும் மீறுவதற்கு ஒரே ஒரு சுலபமான வழி இருக்கிறது. எல்லா பாபத்தையும் ஒரே சமயத்திலே வாங்கிக் கொள்வதற்கு ஹோட்டலில் சாப்பிட்டால் போகிறோம். ஹோட்டலில் போய் சாதத்தை சாப்பிட்டோன்னா இதில் சொன்னால் அத்தனையுமே வந்துடுச்சோம். அநிவேதிதமான அன்னம், சாப்பிடக்கூடாதவர்களோடு கூட பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவது, அசாதுக்களுடைய வஸ்துவை நாம் எடுத்து சாப்பிடுவது, கீழோருடைய வஸ்துவை சாப்பிடுவது, உச்சிஷ்டமானதை எச்சில் கலந்த வஸ்துவை சாப்பிடுவது, கிரீத விலைக்கு கொடுத்த வஸ்துவை சாப்பிடுவது என்று ஏழு எட்டு சொன்னோமே அன்னத்துக்கு தோஷங்கள், அத்தனை தோஷங்களும் ஒரே இடத்திலே ஹோட்டல் உணவிலே நமக்கு வந்து விடுகிறது. அதனாலே ஆகார நியமத்திலே முதல் நியமம் ஹோட்டலிலே சாப்பிடாதீர்கள். இது இருந்தால் அத்தனையும் சேர்ந்து பரிபாலனம் பண்ணதாகிறது. சமீபத்திலே ஒரு புஸ்தகம் வாசித்தேன், ரொம்பவும் உபயோகமான புஸ்தகம். 108 திவ்ய தேசங்களிலேயும் போவதற்கான வழிகள், கிட்டத்திலே எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, அங்கிருந்து எப்படி போகலாம், பெருமாள் எந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார், விமானத்தின் பெயர் என்ன இத்தியாதிகள். அந்த புஸ்தகத்திலே யாத்திரிகர்களுக்கு சௌகரியம் பண்ணித்தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் சமீபத்திலே எந்த ஹோட்டல் சௌகரியமாக இருக்கிறது என்பதையும் சேர்த்து போட்டிருக்கு. அதை பார்க்கும்பொழுது அடியனுக்கு தோன்றியது, சில கர்மாக்களை சில ஊர்களிலே அனுஷ்டித்தால் நிறைய புண்ணியம். சத்யவிரத க்ஷேத்திரத்திலே வந்து பிரம்மா யாகம் பண்ணினார், ஏனென்றால் அவருக்கு அசரீரி வாக்கு சொல்லிட்டு உனக்கு 1000 அஸ்வமேத யாகம் பண்ண வேண்டி இருக்கிறது பகவத் சாட்சாத்காரத்துக்கு, இந்த க்ஷேத்திரத்திலே போய் ஒரே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினாயானால் அது 1000 மடங்கு பலன் தருமானபடியினாலே உனக்கு பகவத் சாட்சாத்காரம் ஏற்படும் என்றது. அதே போல சாஸ்திரங்கள் சொல்கின்றன, யத்கிஞ்சிதபி குர்வானோ விஷ்ணோராஜதனே வசேதி ந கிஞ்சிதபி குர்வானோ விஷ்ணோராஜதனே வசேதி என்று. பகவத் க்ஷேத்திரத்திலே வசிக்கிறவன் ஏதாவது ஒரு கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தால் அது 1000 மடங்கு புண்ணியம் தருவது போல, ஏதாவது ஒரு பாபத்தை பண்ணிவிட்டானால் அதுவும் 1000 மடங்கு பாபத்தை தந்துவிடுமானபடியினாலே நகிஞ்சிதபி குர்வானகா, ரொம்பவும் ஜாக்கிரதையாக ஒரு பாவமும் பண்ணாமல் க்ஷேத்திரவாசம் பண்ண வேண்டும் என்று விதித்தது. இந்த ஆகார நியமத்தை மீறி பெருமாளுக்கு துரோகியாகி கொண்டு, துரோகிங்கிறது அவர் சொல்கிற வச்சனம், ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி என்று, அவருக்கு துரோகியாகி கொண்டு அவர் வசிக்கிற 108 திவ்ய தேசங்களிலேயும் அங்கங்கே போய் நான் உனக்கு துரோகம் பண்ணுகிறேன் என்று ஹோட்டலிலே சாப்பிட்டு விட்டு பெருமாளையும் போய் தைரியமாக சேவித்து விட்டு மற்ற ஊர்களிலே ஹோட்டலிலே சாப்பிட்டால் என்ன பாவமோ அதுபோல 1000 மடங்கு பாவத்தையும் சேர்த்து கொண்டு தீர்த்தாடனம் முடிஞ்சு போயிட்டு என்று திரும்பி வருவதற்கு இந்த புஸ்தகம் வழிவகுக்கிறதே. ரொம்ப சுலபமாக எது நல்ல ஹோட்டல் என்பதையெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரே என்று. தீர்த்தாடனம் என்றால், தீர்த்த யாத்திரை என்றால் அது உல்லாச பிரயாணம் கிடையாது. அது காயக்லேசங்களை எல்லாம் சகித்து கொண்டு நியமங்களோடு பண்ண வேண்டியது. நித்தியம் ஆற்றிலே என்னென்ன கர்மாக்களை பண்ணுகிறோமோ அதை விட அதிக கர்மாக்களை பண்ணிக்கொண்டு, பெரியவர்கள் தீர்த்தாடனம் போகும்போது ஔபாசனத்தை எல்லாம் கூட விடாமல் பண்ணிக்கொண்டு அந்த தீர்த்த யாத்திரையை பண்ணுவார்கள். அதுதான் தீர்த்த யாத்திரை என்பது. இப்பொழுது என்னென்ன சௌகரியங்களை ஏற்படுத்தி கொண்டால் ஒரே வருஷத்துக்குள்ளே எல்லா திவ்ய தேசத்தையும் சேவித்து விடலாம், அந்த சௌகரியங்களை பண்ணிக்கொண்டு சேவிப்பது அது விசேஷமா என்று தெரியவில்லை. அதுக்கான கஷ்டங்களை பட்டு நாம சங்கீர்த்தனத்தை பண்ணி, பஜனத்தை பண்ணி, பாராயணங்களை பண்ணி அந்தந்த திவ்ய தேசத்திலே நிதானமாக தீர்த்த யாத்திரை பண்ணுவது தான் நல்லது. இப்போ ஆகார நியமத்திலே அடுத்த பகுதிக்கு வருகிறேன். நமக்கு 4 காலக்ஷேப கிரந்தங்கள் இருக்கின்றன.
கிரந்த சதுஷ்டயம் என்று ஒன்று சொல்வோம் நாம். கிரந்த சதுஷ்டயம் என்று சொன்ன நாலு எது என்றால், ஸ்ரீபாஷ்யம் என்பது பாதராயண பிரம்மசூத்திரங்களுக்கு பகவத் ராமானுஜன் அருளி செய்த பாஷ்யம், கீதா பாஷ்யம் என்பது ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு பகவத் ராமானுஜன் அருளி செய்த பாஷ்யம், பகவத் விஷயம் என்பது நம்மாழ்வாரின் திருவாய்மொழி ஆயிரத்துக்கு பகவத் ராமானுஜருடைய ஆணைப்படி அவருடைய ஞானபுத்திரரான திருக்குருகை பிரான் பிள்ளான் அருளி செய்த மணிப்பிரவாள வியாக்கியானம், ஸ்ரீமத் இரகசியத்ரய சாரம் என்பது வைஷ்ணவர்களுக்கு இரகசியங்களான மூன்று மந்திரங்களுடைய சாரத்தை வடித்து கொடுப்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தம். இந்த நாலுக்கும் கிரந்த சதுஷ்டயம் என்று சேர்த்து பெயர். இவை காலக்ஷேபம் பண்ண வேண்டிய கிரந்தங்கள், குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை. நாலு கிரந்தங்களுக்கும் நாலு வெவ்வேறு நோக்கங்கள். ஸ்ரீபாஷ்யத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள் லோகங்களிலே இருக்கின்றனவே. இன்றைக்கு காலை கூட காபில சித்தாந்தம், காணாத சித்தாந்தம் என்று நிறைய நியாயம் வைசேஷிக மீமாம்சை என்று அவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய சித்தாந்தம், அதாவது வியாச மகர்ஷி பாதராயணருடைய சித்தாந்தம் எது என்று நிஷ்கர்ஷம் பண்ணுகிற நூல் அது விசார கிரந்தம். திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக அமைந்தது அனுபவ கிரந்தம். பகவானை எப்படி ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். இரகசியத்ரய சாரம் என்பது ஓராண் வழியாக வைஷ்ணவர்களிடையே வந்து இரகசியம் என்பதற்கே அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் சிம்ஹீஸ்தன்யம் போலே என்று சொல்வார் தேசிகர். பெண் சிங்கத்தினுடைய முலைப்பால் எப்படி சிங்கக்குட்டிகளுக்கு மட்டும்தான் கிடைக்குமோ அதே போல வைஷ்ணவர்கள் காலட்சேபம் பண்ணி ஓராண் வழியாக கேட்கிறவர்களுக்கு மட்டுமே வருவதாக இருக்கிற கிரந்தம் இரகசிய கிரந்தம். இதிலே வைஷ்ணவர்களுடைய அனுஷ்டான முறைகள் அவை பற்றி இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரந்தமும் வெவ்வேறு நோக்கத்தோடு இருக்கும் பொழுது எல்லா கிரந்தங்களிலேயும் பொதுவாக என்ன இருக்கும் என்றால், பொதுவாக சிலது இருக்கும். உதாரணமாக பகவான் பகவத் ஸ்வரூபம் முதலியவை, பாகவதர்களுடைய மகிமை, அதெல்லாம் எல்லா கிரந்தங்களிலேயும் இருக்கும். நமக்கு பண்ணுகிற உபதேசங்கள் என்னென்ன இருக்கும் என்று தேடி பார்த்தால் எல்லாவற்றிலும் சேர்ந்து இருப்பது ஒரு 40-50 உபதேசங்கள் தான் இருக்கும். அவற்றிலே ஒன்று இந்த ஆகார நியமம் என்று. இந்த ஆகார நியமத்தை ஸ்ரீபாஷ்யத்திலேயும் காணலாம், கீதா பாஷ்யத்திலேயும் காணலாம், பகவத் விஷயத்திலேயும் காணலாம், இரகசியத்ரய சாரத்திலேயும் காணலாம். இது தவிர இன்னொன்று, சில உபதேசங்களை மட்டும் மிக முக்கியம் என்று கருதுவதாலே சுவாமி தேசிகன் அந்த உபதேசங்களுக்கு தனி கிரந்தமே அருளி செய்திருக்கிறார். திருவாராதனம் முக்கியமானபடியினாலே நித்திய கிரந்தம் என்று பகவத் ராமானுஜர் அருளி செய்தார், அதற்கு வியாக்கியானம் தேசிகன் அருளி செய்தார். அதே போல இந்த ஆகார நியமம் என்கிற உபதேசம், தேசிகன் பண்ண வருகிற உபதேசம் மிகவும் முக்கியம் என்று அவர் கருதுவதாலே அதற்கென்று தமிழிலே ஆகார நியமம் என்கிற பெயரிலே சில பாசுரங்களை அருளி செய்து தனி பிரபந்தமாக அருளி செய்திருக்கிறார். தேசிகன் தமிழிலே அருளி செய்த பிரபந்தங்கள் மொத்தம் 24. ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற அந்த தொகுப்பிலே அருளி செய்த பிரபந்தங்களின் எண்ணிக்கையும் அதே 24 தான். அத்தனை ஆழ்வார்களும் சேர்ந்து 24 பிரபந்தங்கள் அருளி செய்தார்கள். தேசிகனும் 24 பிரபந்தங்கள் அருளி செய்தார், ஆனால் எண்ணிக்கையில் குறைவு, அது 4000. இது சில நூறுகள் மட்டும். இப்பொழுது கிடைப்பவை 495 மட்டும். அந்த 24 கிரந்தங்களிலே 5 கிரந்தங்கள் கிடைக்கவில்லை, லுப்தமாகிவிட்டன. மீதி 19 சுலபமாக கிடைக்கிறது. அந்த 19 இந்த ஆகார நியமம் என்பது ஒன்று. தேசிக பிரபந்த புஸ்தகத்திலே கிட்டத்தட்ட கடைசிக்கு சமீபத்திலே இந்த ஆகார நியமம் வரும். இவ்வளவு முக்கியமாக 4 கிரந்தங்களிலேயும், 4 காலக்ஷேப கிரந்தங்களிலேயும் சொல்லி தனியாக தேசிகன் ஒரு பிரபந்தமும் அருளி செய்திருக்கிறார் என்றால் அது அவ்வளவு முக்கியம் என்று தெரிகிறது. அதனாலே இன்னும் கொஞ்ச நாளைக்கு
அந்த நாலு கிரந்தங்களிலே என்ன சொல்லி இருக்கிறார்கள் ஆகார நியமத்தை பற்றி என்பதை பற்றி விஞ்ஞாபித்து முடித்துவிடப் போகிறேன். முதலிலே ஸ்ரீபாஷ்யத்திலே ஏற்கனவே சொன்னபடி அது பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம். பிரம்மசூத்திரங்கள் அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்று ஆரம்பித்து அனாவிருத்தி சப்தாத் என்ற வரையில் 500 சூத்திரங்கள் இருக்கின்றன. அதிலே முதல் சூத்திரம் அத அத பிரம்ம ஜிஜ்ஞாசா என்று இருக்கிறது. அதிலே முதல் பதம் அத என்றிருக்கிறது. அதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது பகவத் ராமானுஜர் இந்த ஆகார நியமத்தை கொண்டு வருகிறார். முதல் பதத்துக்கு விவேகாதி சப்தகம் என்று 7 முக்கியமான பண்புகள் இருந்தால்தான் நாம் பிரம்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம விசாரம் பண்ண முடியும் என்று பூர்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்துகளிலே சங்கரர் ராமானுஜர் மத்வர் இவர்களுக்கிடையே வேறுபாடு எதுவுமே கிடையாது. விவேகம் விமோகம் என்று ஆரம்பித்து அனுசாதம் அனவசாதம் அனுத்தர்ஷம் என்கிற வரையில் இருக்கிற 7 இவனுக்கு ஆரம்ப நிலையிலே ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுப்பவை. அவை இல்லாதவன் பிரம்ம ஜிஞ்ஞாசா பண்ண முடியாது. அதனாலே அத என்பதற்கு அதற்கு பிறகு என்பதற்கு இந்த சப்தகங்கள் இந்த சப்தகம் விவேகாதி சப்தகம் இவனுக்கு வந்த பிறகு என்று அர்த்தம். இந்த 7 முதலாவது விவேகம் என்பது இந்த முதலாவது என்று 3 தடவை வருகிறது. பாதராயண சூத்திரங்களுக்குள்ளே முதலாவது சூத்திரம், அந்த முதல் சூத்திரத்தில் இருக்கிற பதங்களுக்குள்ளே முதலாவது பதம், அந்த முதலாவது பதத்துக்கு அர்த்தம் எழுதும் பொழுது அடிப்படை தகுதிகளாக சொன்ன 7 முதலாவது தகுதி விவேகம் என்பது. அந்த விவேகம் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் இந்த ஆகார சுத்தியைத்தான் சொல்லுகிறார். ஜாதி தோஷம் இல்லாமல் ஆசிரிய தோஷம் இல்லாமல் நிமித்த தோஷம் இல்லாமல் ஆகாரத்தை உட்கொள்வதாலே வருகிற காய சுத்தி இருக்கிறதே சரீர சுத்தி, இதற்குத்தான் விவேகம் என்று பெயர் என்று எழுதுகிறார். நமக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் அதை ஒப்புக்கொள்ள தயக்கம் இருக்கலாம். ஏனென்றால் விவேகம் என்ற பதத்துக்கு நாம் இன்றைக்கு அறிகிற அர்த்தம் வேறு. விவேகம் என்றால் பகுத்தறிவு என்று அர்த்தம் இப்பொழுது பிரசித்தமாக இருக்கிறது. இதே அர்த்தம்தான் அப்பொழுதும். இந்த பகுத்தறிவு தான் இந்த ஆகாரம் வர்ஜனீஜம் இந்த ஆகாரம் அனுமதம் என்று பகுத்தறிந்து ஆகாரத்தை உண்டு அதனாலே ஏற்படுகிற சுத்தி விவேகம் என்று. இது ராமானுஜராக எழுதின அர்த்தம் இல்லை. வாக்கியக்காரர் ராமானுஜருக்கு முற்பட்டவர். நம்முடைய சம்பிரதாயம் எல்லா சம்பிரதாயங்களுக்கும் துவைதாத்வைத விசிஷ்டாத்வைத சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடியவரான மகர்ஷி அவர் எழுதினார் விவேகம் என்பது நல்ல அன்னத்தினாலே ஏற்படுகிற காயசுத்தி என்று அர்த்தம் என்று. அதை பாஷ்யக்காரர் மேற்கோள் காட்டி அனுமதிக்கிறார். ஆக ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பத்திலேயே ஆகார நியமத்திலே தான் ஆரம்பிக்கிறது என்று கூட சொல்லலாம். அப்பொழுது அது விளக்குகிறார் ஜாதி துஷ்டம் என்றால் என்ன, ஆசிரிய துஷ்டம் என்றால் என்ன, நிமித்த துஷ்டம் என்றால் என்ன. ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர். எத்தனையோ வியாக்கியானங்கள் இருந்தாலும் ஒரு வியாக்கியானம் ஸ்ருத பிரகாசிகை என்று பெயர். அது மற்ற எல்லா வியாக்கியானங்களை விட உயர்ந்து நிற்கிறது. அதுவும் சுவாமி தேசிகன் நமக்கு போட்ட பிச்சை தான். ஸ்ருத பிரகாசிகை எழுதினவர் வேறொருவர். சுவாமி தேசிகனுடைய பிராச்சாரியராக இருந்து ஸ்ரீ வாத்ஸ்ய வரத குரு என்பவர் அருளி செய்த அதை கேட்டு அந்த ஸ்ருதத்தை அவருடைய சிஷ்யர் ஒருவர் பிரகாசப்படுத்தி அதுக்கு ஸ்ருத பிரகாசிகை என்று பெயர் வைத்தார். அந்த கிரந்தம் துருஷ்க கலாப காலத்திலே தொலைந்து போவிடாதபடி ஒரு பெரியவருடைய ஆதேசப்படி தேசிகன் அதை காப்பாற்றி அந்த ஓலைச்சுவடியை நிறைய பிரதிகள் இல்லாதபடியினாலே அதை இந்த நமக்கு கொடுத்தார், ரட்சித்து கொடுத்தார். அதனாலே அவருடைய மங்களத்திலே ஸ்ருத பிரகாசிகா பூமோ ஏனாதோ பரிரக்ஷிதா என்று நாம் அதை கிருதஜ்ஞதையோடு அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு முக்கியமான கிரந்தம் ஸ்ருத பிரகாசிகை. அதிலே இதற்கு வியாக்கியானம் எழுதுகிறார் ஜாதி துஷ்டம் என்றால் என்ன என்று. அங்கே ஒரு ஸ்லோகம் லசுனம் கிருஞ்சனம் செய்வ பலாண்டும்
கவகானி ச. லஷுனம் என்றால் பூண்டு, உள்ளி, கிருஞ்சனம். பலாண்டு என்றால் வெங்காயம். கவகானி என்றால் நாய்க்குடை. உத்தரார்த்தம் வார்த்தாக நாளீக அலஹபு. வார்த்தாக்கம் என்றால் வெண்கத்தரிக்காய், நாளீகம் என்றால் தேங்காயினுடைய முளை, அலபு என்றால் சுரைக்காய். இவை ஜானியா ஜாதி தூஷிதான் என்று ஒரு ஸ்மிருதி வாக்கியத்தை காண்பிக்கிறார். ஜாதி துஷ்டம் என்றால் இந்த உணவு வகைகளுக்கு பெயர். இதையெல்லாம் சேர்த்து கொண்டால் ஜாதி துஷ்டமான அன்னத்தை சாப்பிடுகிறோம், அவனுக்கு இந்த விவேகம் ஏற்படாது, காயசுத்தி ஏற்படாது. அந்த விவேகம் ஏற்படாவிட்டால் பிரம்ம ஜிஜ்ஞாசை பிரம்ம ஜான விசாரத்துக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. அவன் ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கக்கூடாது, பாதராயண சூத்திரத்தில் இந்த பிரம்ம விசாரத்துக்கு முற்படக்கூடாது. அதுக்கு வேண்டியதான அதிகாரம் பெறுவதற்கு இந்த வர்ஜியமான அன்னங்களை எல்லாம் அவன் விலக்கி இருக்க வேண்டும் என்று அங்கே. அதற்கு பிறகு ஆசிரிய துஷ்டம் என்றால் என்ன, நிமித்த துஷ்டம் என்றால் என்ன, எல்லாவற்றையும் விவரித்து கொண்டு வருகிறார். இப்பொழுது சுருக்க வேண்டியது இருக்கிறதுனாலே அதையெல்லாம் விட்டுவிட்டு ஸ்ரீபாஷ்யத்தில் அடுத்ததுக்கு போவேன். ஸ்ரீபாஷ்யத்திலே மூணு இடத்திலே ஆகார நியமத்தை பற்றி பிரஸ்தாவிக்கிறார். அதிலே ஒன்று ஏற்கனவே சொன்னது, சர்வாநானுபதிஷ்ட பிராணாத்தியே தத்தர்சனாதி என்கிற இடத்திலே உஷஸ்தியினுடைய விருத்தாந்தத்தை காண்பித்து பிராணபங்க பிரசங்கம் ஏற்பட்டால்தான் இதிலே தளர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் என்று. நாம் தேசிகனுடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுவதாலே தேசிகன் அங்கே என்ன அருளி செய்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிப்போம். தேசிகன் அங்கே என்று எப்படி சொல்லலாம் என்றால், ஸ்ரீபாஷ்யத்திலே இருக்கிற ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சாரத்தை எடுத்து ஸ்ரக்தரா விருத்தத்திலே ஸ்லோக ரூபமாக தேசிகன் அருளி செய்திருக்கிறார். வேதாந்த சாஸ்திரத்தை 500 மேற்பட்ட ஸ்ரக்தராவிருத்த ஸ்லோகங்களாலே சங்கிரகித்து ஒரு கவிதையாக அதை மாற்றி நமக்கு போக்கியமாக கொடுக்கக்கூடிய சக்தி தேசிகன் ஒருவருக்குத்தான் உண்டு. அவருக்கு முன்னேயும் அந்த மாதிரி பண்ணினவர் கிடையாது, பின்னாலேயும் அவ்வளவு ஸ்ரீபாஷ்ய சாரத்தையும் பத்திய ரூபமாக வடித்து கொடுத்தவர்கள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பண்ணியிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதிலே அதிகரண சாராவளி என்று தேசிக கிரந்தத்துக்கு பெயர். அவர் இந்த கேள்வியை எழுப்பிக் கொள்கிறார், ஆகாரம் விஷயமான கேள்வி. இப்பொழுது அவருடைய ஸ்லோகத்தை சேவிக்கிறேன். பூர்வ பக்ஷி கேட்கிறான், ஆஹாரஸ்ய வ்யவஸ்தா நபவதி வசனாதி பிராண வித்யாதிகர்த்துஹு. பூர்வபக்ஷம் பண்ணுகிறான், ஆகாரத்துக்கு வியவஸ்தை தேவையில்லை. ஆஹாரஸ்ய வியவஸ்தா நபவதி என்ன காரணம், வசனாதி உபனிஷத் வசனமே ஆஹார நியமங்களை தளர்த்தி கொள்ளலாம் என்று சொல்லிற்று. பிராண வித்யாதிகர்த்துஹு, பிராண வித்யையை அதிகரிப்பவனுக்கு அது தேவையில்லை என்று. இதுதான் சாந்தோக்கியத்திலே நகிஞ்சன அனன்னம் பவதி என்று சொன்னது. இவன் சாப்பிடக்கூடாதது எதுவும் இல்லை என்று சொன்ன வச்சனம், அதை தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு பூர்வபக்ஷி சொல்லுகிறான். ஆனால் எத்தனையோ வச்சனங்கள் ஆகாரத்திலே நியமங்கள் வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றனவே, அவை என்ன என்றால் பூர்வபக்ஷி சொல்லுகிறான், சாமான்யஸ்தோ நிஷேதோ பலவதி விதௌ சங்குச்சேத். அந்த விதிகள் எல்லாம் இருக்கின்றன, வாஸ்தவம்தான் ஆகாரத்திலே எத்தனையோ நியமங்கள் ஸ்ருதி சோதிதமாகவே இருக்கின்றன. ஆனால் பலவதி விதௌ, ஒரு குறிப்பிட்டவனுக்கு, அதாவது பிராண வித்யா என்கிற பிரம்ம வித்யையை அனுஷ்டிப்பவனுக்கு, அதிலே பக்தி முதிர்ந்தவனுக்கு அந்த நியமம் வேண்டாம் என்று ஸ்ருதி சொல்வதனாலே, உற்சர்காபவாத நியாயத்தாலே பொதுவாக எல்லாருக்கும் ஆகார நியமம் வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டாலும்,
இந்த பிரம்ம வித்யாதிகாரிக்கு மட்டும் அது தேவையில்லை என்று கருத்து என்று பூர்வபட்சம் பண்ணுகிறார். சங்குச்சேதி இத்யுக்தம் இவ்வாறு பூர்வபட்சம் பண்ணுவது சரியில்லை. ஏனென்றால் அங்கத்வே நாவிதேஸ்யாதனுமிதி வசனம் பிராணபங்க பிரசங்கே. இது கவிதையான அப்படின்னாலே வேதாந்தம் மட்டும் இல்லை, அதனால அங்க பங்க பிரசங்கான்னு மூணு பதத்தை ஒரே வரியில் இட்டிருக்கிறார். இந்த மாதிரி கவிதா ரசத்தோடு கூட எழுதுவார் வேதாந்தத்தை கூட. இது ஒன்றும் அங்கமாக சொல்லவில்லையே, இது இந்த நியமங்களுடைய தளர்ச்சி என்பது பிராணபங்க பிரசங்கே, உயிரே போய்விடும் என்கிற சந்தர்ப்பத்திலே தான் இதை தளர்த்தி கொள்ளலாம் என்று இங்கே சொன்ன சித்தாந்தம் என்று சொல்கிறார். அது எப்படி என்றால் பஷ்யைதது, இதை இந்த விருத்தாந்தத்திலே உஷஸ்தியினுடைய விருத்தாந்தத்திலே பார். பிராணநிஷ்டாததிக மகிமனி பிரம்மனிஷ்டே பியுஷஸ்தௌ. பிராண வித்யை என்பது ஒரு வித்யை, அதைவிட பெரியது பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யிலேயே நிஷ்டராக இருந்தார் இந்த சாத்ராயணரான உஷஸ்தி என்பவர். அவருடைய விருத்தாந்தத்திலே நாம் என்ன பார்க்கிறோம், பிராணபங்க பிரசங்கம் வரும்பொழுது மட்டும்தான் அந்த ஆகார நியமத்தை தளர்த்தி கொள்ளலாம், உயிர் தரிக்க முடியும் என்றால் அந்த முடிகிற காலத்திலே ஆகார நியமத்தை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று காண்பிக்கிறோம். அந்த விருத்தாந்தத்தையும் அதே உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்தை தான் சொல்லி கொடுக்கிறது. இது இரண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுது பிராணபங்க பிரசங்கம் ஏற்படும் பொழுது பிராணாத்தியத்திலே அதை தளர்த்தி கொள்ளலாம் என்றுதான் சித்தாந்திக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் அதிகரண சாராவளி ஸ்லோகம். இவ்வாறாக நாலு காலக்ஷேப கிரந்தத்திலே, ஒரு காலக்ஷேப கிரந்தத்திலே இருக்கிற மூணு பிரகரணத்திலே ரெண்டு விஜாபித்து கொண்டேன். இப்போ அடுத்தது கீதாபாஷ்யம் மூலத்திலேயே, இங்கே எப்படி பாதராயண சூத்திரத்திலேயே சர்வானுமதி இருந்ததோ அதே போல மூலத்திலேயே கண்ணன் திருவாக்கிலேயே ஆகார நியமம் பல இடங்களிலே வருகிறது. அதிலே ஒன்று யஜ்ஞசிஷ்டாசினசந்த முச்சியந்தே சர்வகில்பிஷைஹி தேத்வகம் புஞ்சதே பாபாஹ ஏபச்சந்த்யாத்மகாரணாதி. எவர்கள் ஆத்ம காரணாதி தங்களுக்கு பசி தீர வேண்டும் என்பதற்காக உணவை தயாரித்து புஞ்சத்தை சாப்பிடுகிறார்களோ, அதை நோக்கமாக கொண்டு சாப்பிடுகிறார்களோ, அவர்கள் அகம் புஞ்சத்தை பாபத்தையே சாப்பிடுகிறார்கள் அன்னம் என்று நினைத்து கொண்டு. எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் ஆத்ம காரணத்துக்காக இல்லை, அன்னம் யஜ்ஞ காரணத்துக்காக இருக்க வேண்டும். யஜ்ஞத்துக்கு அந்த அன்னத்தை உபயோகப்படுத்தி யஜ்ஞசிஷ்டமாக அதை ஆக்கி, இந்த யஜ்ஞம் என்றால் நாம் பண்ணுகிற பஞ்சமகா யஜ்ஞம், வைஸ்வ தெய்வம் பண்ணுகிறோமே, நாம் பண்ணுகிற இஜ்ஜை பகவத் ஆராதனம் அது கூட யஜ்ஞம்தான். யாகம் என்று பெயர் சொன்னார் திருவாராதனத்துக்கே இதற்கு முன் பேசியவர். அந்த மாதிரி பகவன் நிவேதிதமாக அதை ஆக்கின பிறகு அது யஜ்ஞசிஷ்டமாக ஆகிறது, அதை நாம் சாப்பிடலாம். அப்பொழுது அந்த ஆகாரம் பாபமாகாது, அது புண்ணியத்தை கொடுக்கும். யஜ்ஞசிஷ்டாசினசந்த என்று கேவலாகோ பவதி என்பது வேதத்திலேயே சொன்ன விஷயம். அது கேவலாதி, கேவலமாக சாப்பிடுகிறவன் கேவலாக வெறும் பாபத்தை தான் சாப்பிடுகிறான். இதற்கு பிறகு மறுபடியும் இன்னொரு அத்தியாயத்திலே பகவத்கீதையிலே ஆகார ஸ்திரிவிதா என்று சொல்லி சாத்விக ஆகாரம் ராஜசாகாரம் தாமசாகாரம் என்று பாகுபடுத்தி, சாத்விகாகாரம் என்றால் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தும், ராஜசாகாரம் என்ன, மணியை பார்த்து கொண்டே சொல்கிறேன், ஒரு மணி ஆகிவிட்டது அதனால் இப்போ முடித்து கொள்ளப் போகிறேன் என்று ஆகாரத்தை மூன்று விதமாக படுத்தி அந்த இடத்துல தாத்பரிய சந்திரிகையிலே நிறைய விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். இப்படி கீதா பாஷ்யத்திலேயும் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே ஏற்கனவே சொன்னபடி நிறைய ஸ்மிருதி வச்சனங்களை காண்பித்து இதை சாப்பிடக்கூடாது, அது நமக்கு தெரியாது, இன்னும் எத்தனையோ சில காய்கள் பேரே நமக்கு தெரியாது, கொம்மட்டி காய் சாப்பிடக்கூடாது இத்தியாதி நமக்கு தெரிந்ததிலேயும் சிலது. உதாரணமாக அத்திப்பழம் என்று ஒன்று, இப்பொழுது உலர் பழங்களோடு கூட முந்திரி திராட்சை பாதாம் இவற்றோடு கூட
அத்திப்பழம் என்று ஒன்று துளையிட்டு கடையில் விற்கிறார்கள். ஆனால் அந்த அத்திப்பழம் சாப்பிடக்கூடாது, வர்ஜியமான நிஷித்த வஸ்துக்களிலே ஒன்று. இதே மாதிரி நிறைய, எந்த மாதிரி பால் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி தீர்த்தம் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி பட்சியம் சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி பரியூஷித்தம் சாப்பிடக்கூடாது, இதையெல்லாம் நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசமாக ஆகார நியமத்திலே சொன்னார் போலவே இங்கே பிரமாணங்களோடு கூட ஸ்மிருதி பிரமாணங்களையும் காண்பித்து இவையெல்லாம் சாப்பிடக்கூடாதவை என்று. எதற்காக ரகசியத்ரைசாரத்திலே பிரபாவ வியவஸ்தாதிகாரத்திலே எழுதினார் என்றால், சரணாகதியினுடைய பிரபாவத்தை அதிவாதமாக பண்ணி கொண்டு நாமெல்லாம் சரணாகதி அனுஷ்டித்து விட்டபடியினாலே, தஸ்பிருஷ்டம் அகிலம் சுஜி என்று பாகவத மகிமையெல்லாம் இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் சாப்பிடலாம், நம்மை சாஸ்திரம் கட்டுப்படுத்தக்கூடாது என்று ஒரு கும்பலே கிளம்பிய பொழுது சுவாமி தேசிகன் அதை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வளவு விவரமாக எழுதி கொடுத்தார் ஆகார நியமத்தை ரகசியத்ரயதாரத்திலே. பகவத் விஷயத்திலேயும் கொஞ்சமாக உண்டு, மறுக்கி வலைப்படுத்தி என்ற பாசுரத்திலே இந்த ஆகார நியமம் வேண்டும் என்பது வேறு வைஷ்ணவர் அல்லாதாரும் ஒப்புக்கொண்ட விஷயம்தான். புலால் மறுத்தல் என்று திருக்குறளிலே ஒரு முழு அதிகாரமே உண்டு, மாம்சம் சாப்பிடக்கூடாது என்பது பற்றியாக ஜைனர்கள் அதை பிரதானமாக கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக சுவாமி தேசிகன் எத்தனையோ கிரந்தங்களிலே காண்பித்து கொடுத்த ஆகார நியமத்தை பற்றி அடியன் ஓரளவு விண்ணப்பித்து கொண்டேன் பொழுது, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இதுவரை சுவாமி தேசிகன் நமக்கு அருளிய ஆகார நியமம் பற்றிய உபன்யாசத்தை கேட்டோம். இந்த உபன்யாசத்தை நமக்காக சாதித்தருளிய நாவல்பாக்கம் ஸ்ரீ உ.வே. யக்ஞம் சுவாமி அவர்களுக்கு அடியவங்களுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இத்துடன் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மங்கள் என்ற தொகுப்பிலே உபன்யாசங்கள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த வாரம் முதல் சுவாமி தேசிகன் நமக்கு சாதித்த சில்லறை ரகசியங்கள் பற்றிய உபன்யாசங்களை நாம் கேட்கலாம்.